இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் ஒரு மறை மாவட்ட ஆயர் பணி ஓய்வுக்கு பிறகு தன்னுடைய மறை மாவட்டத்திலே மட்டும்தான் தங்கி வாழ வேண்டுமா, அல்லது அவர் விரும்பினால் வேறொரு இடத்திலே தங்கி வாழலாமா? மேலும் அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய செலவினங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஓய்வு வயதை அடைந்ததாலும் அல்லது தாமாக முன்வந்து அளிக்கும் பணி துறப்பினாலும் பணி ஓய்வு பெறும் ஓர் ஆயரை பணி ஓய்வு பெற்ற ஆயர் என்று அழைப்பதற்கு பதிலாக அவரை மாண்புடன் ஓய்வு பெற்ற ஆயர், அதாவது பிஷப் எமரிதூஸ் என்று அழைக்க வேண்டும் என லத்தீன் கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பு கூறுகிறது. இதை பற்றியும் அவர் பணி ஓய்வுக்கு பிறகு எங்கு வாழ வேண்டும் என்பது பற்றியும் சட்ட எண் 402 முதல் பத்தி கூறுகிறது. அதாவது ஒரு ஆயரின் பணி துறப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார், அவர் தமது மறை மாவட்டத்தில் மாண்புடன் ஓய்வு பெற்றவர் என்ற உரிமை தகுதியை பெறுகிறார். அவர் விரும்பினால் அம்மறை மாவட்டத்திலேயே தங்கி வாழலாம். சிறப்பான சூழ்நிலைகளின் பொருட்டு ஒரு சில காரியங்களில் திரு தூதரக ஆட்சி பீடம் வேறு விதமாக ஏற்பாடு செய்யலாம் என்றும் கூறுகிறது. ஆக தான் பணிபுரிந்த மறை மாவட்டத்திலேயே தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை தங்கி வாழ அவருக்கு உரிமை உண்டு. எனினும் அவர் தாம் விரும்புகிற வேறொரு இடத்திலும் தாம் பணிபுரிந்த மறை மாவட்டத்திற்கு வெளியிலும் கூட தங்கி வாழலாம். ஒரு சில சூழல்களில் திரு தூதரக ஆட்சி பீடமே அவர் எங்கு தங்கி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்யும். அன்பார்ந்தவர்களே, சட்ட எண் 402 இரண்டாவது பத்தி மாண்புடன் ஓய்வு பெற்ற ஆயர்களின் வாழ்வாதாரத்தை பற்றி பேசுகிறது. அதாவது பணி துறப்பு செய்த ஆயரின் வாழ்வாதாரத்திற்கு பொருத்தமான மற்றும் தக்க ஏற்பாடு செய்யப்படுவதை ஆயர் பேரவை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் பணிபுரிந்த மறை மாவட்டம் இக்காரியத்தில் முதன்மையான கடமையை கொண்டுள்ளது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறது. ஆக ஒரு ஆயர் 2 அல்லது 3 மறை மாவட்டங்களில் பணி செய்திருந்தார், அவர் கடைசியாக பணிபுரிந்த மறை மாவட்டம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தக்க மற்றும் பொருத்தமான ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்தியாவில் மாண்புடன் ஓய்வு பெறும் ஆயர்கள் Congregation for Evangelization of Peoples என்ற ரோமை பேராயத்திடமிருந்து அவர்கள் தங் ஆண்டுதோறும் தங்களது தனிப்பட்ட செலவுகளுக்காக ஓய்வூதியம் பெறுகின்றனர். மீண்டுமாக மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.